வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஷாக்கிங்கான கண்டென்ட் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கண்டென்ட்ல டிக்டாக்கரான ரவுடி பேபி சூர்யா பத்தி தான் பார்க்க போறோம். சூர்யா எல்லாத்துக்குமே தெரியும், டிக்டாக்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க. டிக்டாக் அப்படிங்கிறது ஒரு ஆப். அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா பலரும் டேலண்ட் எல்லாம் வெளிப்படுத்தி பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா அதே ஆப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமாவும் ரொம்ப கீழ்த்தனமாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப 18+ கண்டென்ட் எல்லாம் கொடுத்து வல்கரா அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பதிவு பண்ணுவாங்க. அந்த வகையில ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாங்க, அந்த வல்கர் கண்டென்ட்காகவே அப்படின்னே சொல்ல முடியும். ரவுடி பேபி சூர்யான்னு சொன்னா எல்லா ஆண்களுக்குமே கண்டிப்பா தெரியும். அவங்களை பாக்குறதுக்கு அந்த கவர்ச்சியும் அந்த வல்காரிட்டி பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டமே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா இருந்தாங்க. இவங்களை எல்லாம் ஏன் இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சில பேர் திட்டிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டிக்டாக்ல லைக்ஸ் ஏறிட்டு தான் இருந்துச்சு. யாரு என்ன திட்டினாலும் யார் எவ்வளவு ஏசினாலும் அதை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காம 18+ கண்டென்ட்டாவும் ரொம்ப ஆபாசமாவும் வீடியோஸ் போட்டுட்டே இருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு ஏன் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, சோ நான் கண்டிப்பா இப்படிதான் போடுவேன், இதை பார்த்துதான் நிறைய பேர் லைக் பண்றாங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல நிறைய விமர்சனம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இப்ப ரீசெண்டா டிக்டாக்ல பேன் பண்ணிட்டாங்க, இப்போ இவங்கள பத்தி என்ன வந்திருக்கு? ஆமாங்க, இவங்க மசாஜ் அப்படிங்கிற பேர்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம், இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. திருச்சி மாவட்டத்துல ஸ்பா சென்டர் மசாஜ் அப்படிங்கிற பேர்ல பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விபச்சாரத்துல ஈடுபடுத்திட்டு இருக்காங்களாம். நிறைய பேரை தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள இழுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்து 5 தனிப்படை அமைச்சு வச்சிருந்தாங்க. சோ தீவிரமா பயங்கரமா தேடினதுல ஒரு 10 பேர் கைது பண்ணிருக்காங்க. அந்த 10 பேர்ல ரவுடி பேபி சூர்யாவும் ஒருத்தர். சோ டிக்டாக் ரவுடி பேபி சூர்யா வந்து இதுல கைதாயிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, டிக்டாக்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் கொஞ்சம் வல்கரான பர்சனா தான் இருக்காங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. போலீசார் சூர்யா உட்பட 10 பேரை கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ண கையோட 12 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இதனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். பாதிக்கப்பட்ட பெண்களை போலீசார் மீட்டெடுத்து மட்டும் இல்லாம அரசு பெண்கள் பாதுகாப்பு இல்லத்திலயும் சேர்த்திருக்காங்க. இந்த செயல் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர டாக் ஆஃப் டவுனா இருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். டிக்டாக் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டு தவறா ஃபேமஸ் ஆனால தவறான வழியில போயிருப்பாங்களோ அப்படிங்கிற டாக்கும் இருக்கு. சோ ஒரு ஆப் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாரும் ஒரு ப்ராப்பரான வேலை யூஸ் பண்ணாங்கன்னா பயங்கரமா ஷைனும் ஆகலாம், இந்த மாதிரி வாரியும் விடும். சோ சூர்யா வந்து எல்லாத்துக்கும் ஒரு தவறான எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்ல முடியும். உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய கன்றாவிகள் இருக்கிறனால்தான் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களோ, நல்லதுதானோ அப்படிங்கறதுலாம் யோசிக்க தோணுது. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம குமுதம்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல இருந்தபடி அப்டேட்ஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணிருங்க. அன்டில் தென், பஃபன் ஸ்வாதி கிருஷ்ணன்.